வணக்கம். மதுரை சபாபதி ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியிலிருந்து ஓவியர் சபாபதி பேசுகிறேன். இப்போ ஆர்ட்டுக்கு சிற்ப சாஸ்திரம் கிளாஸ் எடுத்துருக்கோம். அதுக்குரிய சாம்பிளை இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்று வரைஞ்சி காமிக்கிறேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பாரம்பரிய சிற்பக்கலையிலிருந்து தான் ஒவ்வொன்றையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக கற்பனை பண்ணி வரைகிறது எப்படி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்லித்தரணும். எதையுமே பார்த்து வரையாமல் நீங்களாக நம்ம சிற்பக்கலையை கற்றுக்கிட்டு அழகாக வரையலாம். ஒரு சாம்பிள் பாருங்கள். இந்த மாதிரி மரஃபா ஒரு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள என்ன ஆகுதுன்னு பாருங்க. பெரிய ரவுண்டு முதல்ல சின்னது, அடுத்து கொஞ்சம் மீடியம் சைஸ், அதுக்கு அடுத்தது ரொம்ப பெரிய ரவுண்டு. இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க. ஒரு யாழி மாதிரி பண்ணணும். நீங்க பார்த்து கொஞ்சம் அப்படியே பண்ணா போதும். பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பமாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்படி இருக்கு நல்லா பார்த்துக்கணும். லேசாக பிடிச்சிக்கிறேன். அவளுக்கு Thank you.
இந்த மாதிரி ஒன்று முடிஞ்சு தான் இதுக்கு அடுத்தது ஃபினிஷிங் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக தான் இருக்கு எல்லாமே பார்க்க தான் ஒர்க்கு வந்து நம்மளால் முடியாது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் ஈஸியாக நீங்கள் வரைய முடியும். மறுபடி கற்றுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஹேண்டில் பண்ண முடியும். இதை நீங்கள் வர இதே மாதிரி பார்த்து கொஞ்சம் வரைஞ்சிங்கன்னா நீங்களே ஒரு டிசைனர் ஆகிற மாதிரி இருந்தா இதை நான் பார்க்காம தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பின்னங்கள்லாம் வரையலாம், நல்லா பொருத்தமாக வரைஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்குரிய சூத்திரங்கள்லாம் இருக்குது, நீங்கள் அதை படிக்கும்போது இந்த சூத்திரத்தின்படி வரைஞ்சிங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வரைய முடியும். இதெல்லாம் எதுக்கு உதவும் அப்படின்னா டேஞ்சர் பெயிண்டிங்கில் உதவும், ஆரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு உதவும். தனியாகவே இதை ஒரு பெயிண்டிங்காகவே மாற்றினாலும் நீங்கள் மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு ஸ்கெட்ச் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே இருக்கிறத நீங்கள் பார்த்து காப்பி பண்ண தேவையில்லை, நீங்கள் கற்பனையாகவே உருவாக்க முடியணும். அதுக்குரிய சூத்திரங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்கள் நமக்காக வச்சுட்டு போயிருக்காங்க. அதை யாரும் இப்போ சரியாக படிக்கிறது கிடையாது, இருக்குன்னு கூட ரொம்ப பேருக்கு தெரியாது. ஒரு ரவுண்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு 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 வட்டத்துக்குள்ள இதை அடைக்கிறோம்.
இந்த மாதிரி ஒரு ரவுண்டுக்குள்ள நம்ம போகிறது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னா, ஒரு ஷேர் வைக்கலாம். இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னா பார்க்க அப்படி அழகாக இருக்கும். பெரிய வெல்வெட் இந்த மாதிரியான துணிகள் எல்லாம் ஆர்னமெண்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு நல்லா நீங்களே உருவாக்கிக்கலாம். ஒரு துணியில் டிசைன் பண்ணாலும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கீங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். இந்த ஏன்னா இந்த டிசைன்லாம் இப்போ ரொம்ப ரேர், இப்போ கிடைக்கிறது கிடையாது. இதுக்கெல்லாம் கூகுளெலாம் தேடி நெட்டில் எல்லாம் தேடி பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் நம்மளாக க்ரியேட் பண்ணும்போது தான் அதுக்கு உரிய இது நம்மளுடைய சுயமாக நம்மளே தயார் பண்ணதுக்கு நம்ம உருவாக்கின ஒரு டிசைனுக்குரிய எண்ணங்கள் வரும். இப்போ நமக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம நினச்சதை எங்கெங்கெல்லாம் டிசைனாக நம்ம உருவாக்கி வரைய முடியும். இப்போது இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யாழி வந்து ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இப்படி வந்து டிசைனை நம்ம மெருகப்படுத்திக்கிட்டே போகலாம். நம்ம ஒன்று உருவாக்கியிருக்கோங்கிற ஒரு சந்தோஷம். இப்போ உங்களுக்கு முன்னாடி வரைகிறேன். இதை நான் எதுவும் எடுக்கல, நான் என் கற்பனையாகவே பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட் டிசைன்ஸ்
இந்த மாதிரி ஒரு யாரைய நம்ம ஒரு ரவுண்டுக்குள்ள லைட்னஸ் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பாடத்தில் ஒரு எப்படி ஷேப் வைக்கிறதெல்லாம் முதல்ல ஸ்கெட்சு எப்படி பண்ணுறது ரஃபாக எப்படி உருவாக்குறது அப்படிங்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் பெரிய டிசைனராக உருவாகிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இதே கிளாஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை அதிகமான பாடங்கள் இருக்கு நம்மகிட்ட. பல பாடங்களையும் நீங்கள் ஒளிவு மறைவு இல்லாமல் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தர முடியும். ஓகே பார்த்துங்க. நான் ரொம்ப ரஃபாக தான் பண்ணியிருக்கேன், ஏன்னா இந்த டயத்துக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. தனியாக ஸ்கெட்சில் தனியாக உங்கள் பாடத்தில் வரும்போது இன்னும் துல்லியமாக அளவோடு வரும். வருகின்ற ஜனவரி மாதம் 1ஆம் தேதி 2024 ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஒரு புது பேட்சுக்கு ஏற்கனவே ஒரு அதிகமான அளவில் மாணவர்கள் படிச்சுருக்காங்க. இப்போ அடுத்த பேட்ச் என்னை மொத்தமாக சொல்லித்தர முடியாது, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதனால் ஒவ்வொரு பேட்சாக தான் சொல்லித்தர முடியுது என்னால். இப்போ அடுத்த பேட்சஸ் ஜனவரி 1ஆம் தேதி அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா 6 மாதம் கிளாஸு என்ன, அது நல்லபடியாக நீங்கள் சிற்பக்கலையை படமாக வரைய ஓவியமாக வரைய கற்றுக்கலாம். நீங்கள் அளவுப்படி கற்றுக்கலாம், துல்லியமாக கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.